ஆதி சுடி பாத்தோம்லடா மூ என்னென்ன வரிகள் பாத்துறோம் நன்மை கடைபிடி நீர் விளையாடே ரெண்டு பாத்தோம்லடா மூ இதற்கு அடுத்து அடுத்த வரி என்ன வருதுன்னு பாப்போமா சூப்பர்டா மூ ஆதி சுடிய எழுதுனவங்க யாரு ஔவையார் சரியா சொல்றீங்க அம்மா ஆதி சுடி நூல எழுதுனவங்க ஔவையார் இவங்களே தமிழ் மூதாட்டி அப்படினு சொல்வாங்க சொன்னேன்ல மிஸ் ஔவையார் எழுதுனது ஆதிச்சூடி தமிழ்ல ஔவையார் மட்டும் ஆதிச்சூடி எழுதுற ஔவையார்க்கு அப்புறம் நிறைய பேர் ஆதிச்சூடி எழுதிருக்காங்க பாரதியார் எழுதுனது புதிய ஆதிச்சூடி பாரதிதாசன் எழுதுனது அறிவியல் ஆதிச்சூடி இந்த மாதிரி ஆதிச்சூடி ஔவையார் எழுதுன ஆதிச்சூடிய வச்சு நிறைய பேர் எழுதிருக்காங்க ஆதிச்சூடி எதற்காக எழுதப்பட்டது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கற நல்ல கருத்துக்களை நமக்கு சொல்றதுக்காக எழுதப்பட்டது தான் ஆதிச்சூடி சரியா தங்கம் இதுல மூணாவது என்ன வருதுன்னு பாப்போமா நம்ம பாட புத்தகத்துல முதலது நன்மை கடைபிடி இரண்டாவது நீர் விளையாடே மூணாவது என்ன சொன்னாங்க பாப்போமா சுப்பதாமு மூணாவது நூல் பழக்கல் சரியா தங்கம் நூல்னா என்னடா தங்கம் புத்தகம் சரியா சொல்றீங்க தங்கம் இந்த மாதிரி நிறைய புத்தகங்களை நம்ம படிக்கணும் அப்படினு அவை பாட்டி நமக்கு சொல்லிருக்காங்க சரியா அதுக்கு ஒரு கதையும் சொல்லிருக்காங்க கதை என்னன்னு பாப்போமா கதை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா கதைனா உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் கதை சொல்லுவீங்களா ரொம்ப நல்ல பழக்கம் தங்கம் நைட் அம்மா அப்பாக்கு நீங்க இனிமே கதை சொல்லுங்க சரியா சூப்பர் தங்கம் ஒரு அழகான காடு அந்த காட்டுல ஒரு குரங்கு இருந்தாங்க அந்த குரங்கு அங்கேயே விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க சரியா அப்போ அந்த பக்கமா ஒரு மயில் ஒண்ணு வந்தது நம்ம நாட்டோட தேசிய பறவை எது மயில் சரியா சொல்றீங்க தங்கம் அந்த மயில் வந்துதான் அந்த மயிலை பார்த்தேனே இந்த குரங்கு கேட்டுச்சான் எனக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது நேரமே போக மாட்டேங்குது நீ இப்போ எங்க போயிட்டு இருக்க என்னோட விளையாட வரியா அப்படினு சொல்லி கேட்டுச்சான் ஆஹா இல்ல இல்ல ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போறேன் அந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துக்கு நீயும் வரியா அப்படினு சொல்லி மயில் கேட்டுச்சான் எங்க போறீங்க ஒண்ணுமே புரியலையே அப்படினு சொல்லி குரங்கு முழிச்சுச்சான் அதுக்கு அப்புறம் குரங்கு என்ன பண்றதுனே தெரியலையா மறுபடியும் விளையாண்டுட்டே இருந்ததா அந்த பக்கமா ஒரு வரிக்குதிரை ஒன்று வந்துச்சு சரியா அந்த வரிக்குதிரையை பார்த்து குரங்கு கேட்டுச்சான் எனக்கு ரொம்ப நேரமே போகல நீங்க எங்களோட என்னோட விளையாட வரியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அது இல்ல இல்ல நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன் அந்த இடத்துல இருந்து பார்த்தா இந்த உலகத்தையே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான் குரங்குக்கு ஒரே யோசனை எந்த இடத்துக்கு தான் அப்படி போறாங்க மயில் சொன்னாங்க அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிச்சு வரிக்குதிரை சொல்றாங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தா நம்ம இந்த உலகத்தையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்துச்சா மரத்துல சரியா அப்போ அந்த பக்கமா ஒரு கரடி ஒண்ணு வந்துச்சு அந்த கரடியை கேட்டு பார்ப்போம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு அந்த கரடியை கூப்பிட்டு எல்லாரும் எங்கதான் போறீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் இந்த குரங்கு கரடி கிட்ட சரியா அப்போ அந்த கரடி சொன்னிச்சான் நீ வா அங்க போனா உன்னோட கேள்விக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னிச்சான் குரங்குக்கு ஒண்ணுமே புரியலையா இன்னும் எப்படி சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தான் அந்த பக்கமா ஒரு யானை ஒன்று வந்துச்சான் யானை கிட்ட போய் இரு முதல் எல்லாரும் எங்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் நான் அறிவை வளர்த்துக்க போறேன் அறிவை வளர்க்கக்கூடிய இடமும் ஒன்று இருக்கு அங்க போய் நான் அறிவை வளர்த்துக்க போறேன் அப்படின்னு யானை சொல்லிச்சான் அப்படி ஒரு இடம் இருக்கா வா நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லி குரங்கு அந்த இடத்த பார்த்து ரொம்ப ஆர்வமாக போனிச்சான் அந்த இடத்துக்குள்ளே போனோடனே அமைதி காக்கவும் அப்படின்னு எழுதியிருந்தான் எந்த இடத்துலடா தக்குவோம் அமைதியாக இருப்போம் நம்ம ஸ்கூலில் கூட அந்த இடம் இருக்கே நீங்கள் கூட லைனில் போவீங்க ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அழகாக வரிசையில் போவீங்களே போய் அமைதியாக உட்காந்து படிப்பீங்களே எந்த இடம் சரியா சொல்றீங்க தங்கம் நூலகம் அந்த நூலகத்துக்கு தான் இந்த விலங்குகள் எல்லாரும் போய் அமைதியா உட்காந்து அவங்களுக்கு வேணுங்கிற புத்தகத்தை எடுத்து வாசிச்சாங்களாம் நீங்களும் செய்வீங்கல்ல தங்கம் நூலகத்துக்கு போறதுன்னா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்ல சூப்பர்டா தங்கம் இதை தான் ஔவையார் சொல்றாங்க நூல் பழக்கல் அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட பாடங்களை மட்டும் படிக்காம நிறைய புத்தகங்கள் இருக்க இடத்துல போய் நிறைய புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சு நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க சரியாமோ நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நூலகத்துக்கு போய் புத்தகங்களை படிக்கணும் சரியாடாமோ
செய்வீங்க தானா அம்மு சூப்பர் டா அம்மு அடுத்த காணொளியில ஔவையார் எந்த வரிகளை சொல்றாங்க அப்படினு சொல்லி பாப்போமா சூப்பர் அம்மு அடுத்த காணொளியில சந்திப்போம் நன்றி வணக்கம்।